சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் உள்ள 80 நீர்நிலைகளை பாதுகாத்து புதுச்சேரிக்கு குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும் என்றும், ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் இன்று கோர்காடு ஏரியை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது அங்கு கூடியிருந்த பொதுமக்கள் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதனை முற்றுகையிட்டு ஏரி கரையோரம் உள்ள தங்களது வீடுகளில் மழைக்காலங்களில் தண்ணீர் புகுந்து பாதிக்கப்படுவதாகவும், அதிகாரிகள் எங்கள் பகுதியை வந்து பார்வையிடுவதில்லை என சரமாரியாக குற்றம் சாட்டினர். மேலும் மின் கட்டண உயர்வை ரத்து செய்ய வேண்டும், நியாய விலை கடைகளை திறக்க வேண்டும் என தெரிவித்தனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் ஆளுநர் கைலாசநாதன், புதுச்சேரியில் உள்ள நீர்நிலைகளை தொடர்ந்து ஆய்வு செய்து வருகிறோம், புதுச்சேரியில் உள்ள 80 நீர்நிலைகளை பாதுகாத்து புதுச்சேரிக்கு குடிநீர் தேவை மற்றும் விவசாய தேவைக்கு நிரந்தர தீர்வு காணப்படும், ஏரிகளை ஆக்கிரமிப்பு செய்தவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற தமிழக பேருந்து சிவாஜி சிலை அருகே சென்றபோது கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானது தொடர்பாக போக்குவரத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கிழக்கு கடற்கரை சாலை செல்லும் சாலையில் லாஸ்பேட்டை அருகே சென்னை நோக்கி சென்று கொண்டிருந்த தமிழ்நாடு பேருந்து திடீரென 3 சக்கர வாகனங்கள் மீது அடுத்தடுத்து மோதி விபத்துக்குள்ளானது. இதில் 2 இருசக்கர வாகனங்கள் பேருந்துக்கு அடியில் சிக்கின. இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் தூக்கி வீசப்பட்ட நிலையில் பிரேக் பிடிக்காத காரணத்தினால் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து அதன் ஓட்டுநர் சாதுரியமாக இயக்கியதால் பெரும் விபத்து தவிர்க்கப்பட்டது. மேலும் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்கள் சிறு காயங்களுடன் அதிர்ஷ்டவசமாக நூலிழையில் உயிர் தப்பினர். இந்த விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்துள்ள போக்குவரத்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்தியா மற்றும் வெளிநாடுகளில் கால் சென்டர் நடத்தி கோடிக்கணக்கில் மோசடி செய்த 7 பேரை கைது செய்த சைபர் கிரைம் போலீசார் அவர்களிடமிருந்து சொகுசு கார், கம்ப்யூட்டர்கள் உட்பட 1 கோடி மதிப்பிலான பொருட்களை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்தவர் கோகிலா. இவர் இணையத்தில் குளோபல் சாப்ட்வேர் சொல்யூஷன் என்கிற டிரேடிங் கம்பெனி விளம்பரத்தை பார்த்து பல்வேறு தவணைகளாக ரூபாய் 18 லட்சம் அனுப்பி ஏமாந்தார். இது தொடர்பாக கோகிலா அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் மோசடியில் ஈடுபட்டவர்கள் பெங்களூர் மற்றும் நெய்வேலியை சேர்ந்தவர்கள் என்பது தெரிய வந்தது. இதனையடுத்து இன்ஸ்பெக்டர்கள் கீர்த்தி தியாகராஜன் தலைமையிலான போலீசார் பெங்களூர் சென்று குற்றவாளிகளான பெங்களூரை சேர்ந்த முகமது அன்சர் அகமது, பிரவீன் மற்றும் நெய்வேலியை சேர்ந்த ஜெகதீஷ், ராமச்சந்திரன், பிரேமானந்த், விமல்ராஜ் ஆகிய 7 பேரை கைது செய்து புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் கடந்த 2014 முதல் இந்தியா, துபாய், ஹாங்காங், தாய்லாந்து உட்பட வெளிநாடுகளில் கால் சென்டர்கள் அமைத்து கோடிக்கணக்கில் ஏமாற்றியது தெரிய வந்தது. மேலும் இவர்களுக்கு மூளையாக செயல்பட்ட முக்கிய குற்றவாளியான நெய்வேலியை சேர்ந்த நவ்சர்கான் அகமது என்பவரை போலீசார் தேடி வருகின்றனர். மோசடிக்காரர்களிடமிருந்து 4 சொகுசு கார், 1 விலை உயர்ந்த பைக், வேன், கம்ப்யூட்டர், கிரெடிட் கார்டுகள், டெபிட் கார்டுகள் உள்ளிட்ட பல்வேறு பொருட்களை போலீசார் பறிமுதல் செய்தனர். இன்வெஸ்டிகேஷன் பண்ணி இதில் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு லீட் கிடச்சிது. அது பிரகாரம் பெங்களூர் போயிட்டு முதல்ல ஒரு ஆள் அரெஸ்ட் பண்ணாங்க. அவங்களை அரெஸ்ட் பண்ணும்போது என்ன தெரிய வந்துச்சுன்னா, இது ஒரு மிகப்பெரிய ஒரு ராக்கெட் அப்படின்னு தெரிய வந்துச்சு. மல்டிபிள் ஸ்டேட்ஸில் இவங்க கால் சென்டர்ஸ் ஆஃபீஸர்ஸ் வச்சுட்டு ஃபேஸ்புக் ஆட் மூலியமாக மக்களை வந்து கவர்றாங்க. ஃபேஸ்புக் ஆடில் வந்து நாங்கள் உங்களுக்கு ப்ராஃபிட் தரோம், 50%, 60%னு சொல்லி அவங்க கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுத்த உடனே இவங்க கால் சென்டர்லேருந்து அவங்களுக்கு கால் போகுது. அது மூலிமா அவங்கள வந்து உங்களுக்கு நாங்கள் ப்ராஃபிட் தரோம்னு சொல்லி அவங்ககிட்டருந்து காசு வாங்கிட்டு நாங்கள் ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் வச்சுருக்கோம், அந்த சாஃப்ட்வேர் மூலியமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ட்ரேடிங்கில் பயங்கரமாக சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு காசு வாங்குறது. இனிஷியலாக கொஞ்சம் ப்ராஃபிட் இருக்க மாதிரி காமிச்சிட்டு அவங்க இன்னும் காசு போட்டவங்க இருக்கிற எல்லா காசையும் வைப் அவுட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக லாஸ் ஆகிடுது. இது மாதிரி நம்ம கம்ப்ளைனர்கிட்ட 18 லட்சம் ரூபாய் எடுத்திருக்காங்க. இந்தியா ஃபுல்லாக இது மாதிரி இவங்க பண்ணிகிட்டே இருக்காங்க. நிறைய இடத்துல இருந்து ஃப்ராட்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கேம் பற்றி நான் பொதுமக்களுக்கு என்ன சொல்லித்தரேன்னா, இது வந்து ஒரு கம்மியான டைமில் பயங்கர லாபம் கொடுக்குறேன்னு சொல்லி மக்களை கவர்ந்து அது மூலயமா ஏமாத்துறாங்க. ஸோ எங்கேயுமே இது மாதிரி ஒரு ஃபேஸ்புக் ஆடோ இல்லை வாட்ஸ்அப்பில் யாரோ கால் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்களை நம்பி நீங்கள் வந்து படம் போடாதீங்க. இந்த இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிக் புச்சரிங் அப்படின்ட்டு ஸ்கேம்மெண்ட் இதை சொல்லுவாங்க.
இனிஷியலாக கொஞ்சம் ப்ராஃபிட் கொடுக்குற மாதிரியே கொடுத்து, அதாவது ஒரு ஒரு பலி கொடுக்கறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கொஞ்சமாக அதை சாப்பாடு போட்டு அதை பெருசாக்கி அதுக்கடுத்து அதுலேருந்து ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி, உங்ககிட்டருந்து காசு வாங்கி அதை கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராஃபிட் காமிக்கிற மாதிரி காமிச்சு, முழு காசு வந்தவுடனே ஃபுல்லாக லாஸ் ஆக்கிட்டு உங்களை வந்து அவங்க வந்து இந்த பிஸ்னஸ்லேருந்து உங்களை ரிமூவ் பண்ணிடுவாங்க. ஸோ இதில் வந்து மக்கள் ஏமாற வேணாம் அப்படின்ட்டு நான் கேட்டுக் கொடுக்குறேன். புதுச்சேரி அருகே வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட ஆயுதங்களுடன் பதுங்கியிருந்த 4 ரவுடிகளை கைது செய்த போலீசார் தப்பியோடிய 9 பேரை வலை வீசி தேடி வருகின்றனர். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் அருகே கரியமாணிக்கம் சிவபெருமான் நகரில் தனியார் இரும்பு கம்பெனி அருகே கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களுடன் ஒரு கும்பல் பதுங்கி இருப்பதாக நெட்டப்பாக்கம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் வந்தது. இன்ஸ்பெக்டர் கீர்த்திவர்மன், சப் இன்ஸ்பெக்டர் வீரபத்திரன் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அந்த கும்பலை மடக்கி பிடிக்க முயன்றனர். அதில் 4 பேரை போலீசார் மடக்கி பிடித்தனர், 9 பேர் தப்பி ஓடினர். விசாரணையில் அவர்கள் அரியாங்குப்பம் அந்தோனியர் கோவில் வீதியைச் சேர்ந்த ஜான் டேனியல், பாரதி நகர் சதீஷ்குமார், அருந்ததிபுரம் சுதர்ஷன், வில்லியனூர் பைபாஸ் ரோட்டை சேர்ந்த தமிழ்ச்செல்வன் ஆகியோர் என்பதும், 4 பேர் மீதும் கொலை மற்றும் கொள்ளை முயற்சி வழக்குகள் இருப்பதும் தெரிய வந்தது. மேலும் அரியாங்குப்பத்தில் நடந்த பாண்டியன் கொலை வழக்கில் சிக்கியுள்ள 4 வழக்கு விசாரணைக்கு பணம் தேவைப்பட்டதால் கூட்டு கொள்ளையில் ஈடுபட திட்டமிட்டு காத்திருந்தது தெரிய வந்தது. 4 போலீசார் கைது செய்து கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். தப்பி ஓடிய 9 பேரை போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் தடை செய்யப்பட்ட போதைப் பொருட்களை விற்பனை செய்த இருவரை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ₹130,000 மதிப்பிலான போதை வஸ்துகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி குருசுகுப்பம் பகுதியில் சிறுவர்கள், மாணவர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு புகையிலை பொருட்கள் விற்பனை செய்வதாக முத்தியால்பேட்டை காவல் நிலையத்திற்கு தகவல் வந்தது. இதனை அடுத்து உதவி ஆய்வாளர் சிவபிரகாசன் தலைமையிலான போலீசார் அப்பகுதிக்கு சென்று அங்குள்ள கடைகளில் திடீர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது அதே பகுதியைச் சேர்ந்த தீக்ஷித் என்பவர் சிறுவர்களுக்கு புகையிலை பொருட்களை விற்பனை செய்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து போலீசார் அவர் மீது வழக்கு பதிந்து கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து ₹120,000 மதிப்புள்ள புகையிலை பொருட்கள் மற்றும் ₹10,000 பணத்தை பறிமுதல் செய்தனர். இதேபோல் வில்லியனூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தொண்டமானத்தம் பகுதியில் தடை செய்யப்பட்ட புகையிலை பொருட்களை விற்பனை செய்த பாபு என்பவரை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்து 17 கிலோ புகையிலை பொருட்களை பறிமுதல் செய்தனர். உயில் மோசடி செய்யப்பட்ட வழக்கில் சார்பதிவாளர் அலுவலகத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றிய காவலாளியை சிபிசிஐடி போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் பத்திரப்பதிவுத்துறையில் உயில்களை போலி ஆவணம் மூலம் தயாரித்து பத்திரப்பதிவு மோசடி செய்து நிலங்கள் அபகரிக்கப்பட்டதாக புகார்கள் எழுந்தன. காமாட்சியம்மன் கோவில் நிலம் அபகரிப்பில் சிபிசிஐடி போலீசார் விசாரித்த போது உயில் மோசடி மூலம் நிலங்களுக்கு பத்திரப்பதிவு நடந்தது தெரிய வந்தது. இதனை அடுத்து உழவர்கரை சார்பதிவாளர் பத்திரப்பதிவு அலுவலகத்தில் நடைபெற்ற சோதனையில் கடந்த 1980 முதல் 2001 வரையில் 9 உயில்கள் திருத்தப்பட்டு போலி ஆவணம் தயாரித்து நிலங்கள் பத்திரப்பதிவு செய்திருப்பது கண்டறியப்பட்டது. இதுகுறித்து வழக்கு பதிந்த சிபிசிஐடி போலீசார் ஏற்கனவே 5 பேரை கைது செய்தனர். இந்நிலையில் உழவர்கரை சார்பதிவாளர் அலுவலகத்தில் காவலாளியாக இருந்த தனியார் நிறுவன ஒப்பந்த ஊழியர் உத்தரவேலுவை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் இணையவழி வாயிலாக 7 பேரிடம் ₹12,55,000 மோசடி செய்திருப்பது குறித்து போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ஜவஹர் நகரை சேர்ந்தவர் கவிதா, இவரை கைபேசியில் தொடர்பு கொண்ட மர்ம நபர்கள் இணையத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் ஈட்டலாம் என கூறியதை நம்பி கவிதா பல தவணைகளில் ₹8,30,000 முதலீடு செய்து ஏமாந்தார். தட்டாஞ்சாவடியை சேர்ந்தவர் பாக்யராஜ், ₹1,12,000. புதுச்சேரியை சேர்ந்த கலைவாணியிடம் ₹1,23,000, பிரமிளாவிடம் ₹88,000, அரியூரை சேர்ந்த ஆனந்தியிடம் ₹25,000, பிஎன்பாளையத்தை சேர்ந்த சுபாஷிடம் ₹26,000, முத்தியால்பேட்டையை சேர்ந்த முபாரக்கிடம் ₹51,000 இணைய வழியில் மர்ம நபர்கள் மோசடி செய்துள்ளனர். இதுகுறித்து பாதிக்கப்பட்டவர்கள் அளித்த புகாரின் பேரில் புதுச்சேரி இணைய வழி குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிந்து
விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி அடுத்த பட்டானூர் சுங்கச்சாவடியில் கட்டணம் குறைந்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் உள்ள சுங்கச்சாவடிகளில் இன்று முதல் சுங்க கட்டணம் உயரும் என அரசு அறிவித்த நிலையில் பல்வேறு இடங்களில் இன்று முதல் கட்டண உயர்வு அமலுக்கு வந்தது. எனவே விழுப்புரம் மாவட்டம் பட்டானூர் சுங்கச்சாவடியில் கட்டண உயர்வுக்கு மாறாக கட்டண குறைவு அமலுக்கு வந்தது. இந்நிலையில் கார்களுக்கு வசூலிக்கப்பட்ட 85 ரூபாய் 80 குறைக்கப்பட்டுள்ளது. கனரக வாகனங்களுக்கு கட்டணம் ₹255 குறைத்துள்ளது. சுங்கச்சாவடிக்கு உள்ள தூரத்தை கணக்கிட்டு இந்த கட்டண குறைப்பு என அதிகாரிகள் தகவல் தெரிவித்துள்ளனர். மேலும் இந்த கட்டண குறைவு அமலுக்கு வந்தது வாகன ஓட்டிகளுக்கு இடையே மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த 2018 ₹5.5 கோடி மதிப்பில் தொடங்கப்பட்ட சர்வதேச அளவிலான நீச்சல் குளம் கட்டும் பணி 2 ஆண்டுகளில் முடிவடைந்து திறப்பு விழாவிற்கு தயாராகி உள்ளது. புதுச்சேரியில் அரசு சார்பில் ஒரு நீச்சல் பயிற்சி குளம் கூட கிடையாது. தனியார் நீச்சல் குளங்களில்தான் நீச்சல் பயிற்சி பெறும் நிலை உள்ளது. இதனால் மத்திய அரசின் கேலோ இந்தியா திட்டத்தின் கீழ் புதிதாக நீச்சல் குளம் அமைக்க திட்டமிடப்பட்டது. நகர பகுதியில் அதற்கான போதிய நிலம் இல்லாததால் அரசுக்கு சொந்தமான கடற்கரை ஜப்பான் பூங்கா ஓரம் இருந்த நிலத்தை தனியாருக்கு கொடுத்துவிட்டு அதற்கு பதிலாக சாரதாம்பால் நகரில் உள்ள தனியார் நிலத்தை அரசு பெற்றுக் கொண்டது. அந்த இடத்தில் ₹5.5 கோடி மதிப்பில் நீச்சல் குளம் கட்டும் பணி கடந்த 2018 துவங்கியது. ஒலிம்பிக் போட்டி நடத்தும் தரத்தில் 50 மீட்டர் நீளம், 25 மீட்டர் அகலம், 1.75 மீட்டர் ஆழத்துடன் நீச்சல் குளம் கட்டும் பணி நடந்து வருகிறது. ஆண்கள் பெண்கள் என 16 பேர் உடைமாற்றும் அறைகள், பொருள் பாதுகாப்பு அறைகள் கட்டப்பட்டு வருகிறது. தற்போது கட்டுமான பணிக்கான தொகையை அரசு விடுவித்தால் பணிகள் விறுவிறுப்பாக நடந்து வருகிறது. பணிகள் முடிந்து ஓரிரு மாதங்களில் திறப்பு விழா நடத்தப்படும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். பாகூர் பகுதியில் புதிய தொழிற்சாலைகள் அமைக்க வேண்டும், புதிய வேலைவாய்ப்புகளை உருவாக்கிட வேண்டும். பாகூர் பகுதியில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை உருவாக்கிட வேண்டும். 10,000 மேற்பட்ட அரசு காலி பணியிடங்கள் நிரப்பிட வேண்டும். பாகூர் அரசு மருத்துவமனையை சமுதாய நல மையமாக மாற்ற வேண்டும். புதுச்சேரி இளைஞர்களுக்கு வேலையில்லா கால நிவாரணமாக ₹5,000 வழங்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்து இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் பாகூர் இடைக்கமிட்டி சார்பில் பாகூர் பெரிய கோவில் அருகே கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. பாகூர் கொம்யூன் தலைவர் அஜித்குமார் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் கௌஷிகன், மாநில செயலாளர் சஞ்சய் சேகரன், மாநில பொருளாளர் ரஞ்சித்குமார் ஆகியோர் கண்டன உரையாற்றினர். இதில் பிரசாந்த் குமார், பாகூர் கொம்யூன் செயலாளர் ஜெயராஜ், மாநில குழு உறுப்பினர் சிந்து விளக்க உரையாற்றினார்கள். இறுதியாக தனலட்சுமி உட்பட 50-க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் ஆட்சியாளர்களின் துணையுடன் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள 6 கடற்கரை பகுதிகளை மீட்க கவர்னர் உயர்மட்ட குழுவை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன், புதுச்சேரி அரசின் பரிந்துரையின் பேரிலேயே மின்துறை கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ள நிலையில் மத்திய மின்சார ஒழுங்குமுறை ஆணையம் தான் மின் கட்டண உயர்வுக்கு காரணம் என சபாநாயகர் செல்வம் தவறான தகவல்களை கூறி மக்களை ஏமாற்றி வருகிறார் என்றும், இது தொடர்பாக அதிமுகவுடன் விவாதம் செய்ய சபாநாயகர் செல்வம் தயாரா என சவால் விடுத்தார். சுற்றுலா மேம்பாடு என்ற பெயரில் ஆட்சியாளர்களின் துணையோடு கடந்த 10 ஆண்டுகளாக ஆறுகள், பாண்டி மெரினா உட்பட கடற்கரை பகுதிகள் தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டு வருவதுடன் அங்கு சட்டவிரோத செயல்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாக குற்றம் சாட்டிய அன்பழகன், தனியாரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள இடங்களை மீட்க துணைநிலை ஆளுநர் உயர்மட்ட குழு ஒன்றை அமைத்து விசாரணைக்கு உத்தரவிட வேண்டும் என்றும், தவறு செய்தவர்கள் மீது சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தினார். புதுச்சேரியில் கோவில் சொத்துக்களை அபகரிப்பவர்கள் மீது அரசு கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இந்து முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது.
காரைக்கால் மாவட்ட இந்து முன்னணி சார்பில் வருகின்ற 7ஆம் தேதி நடைபெற உள்ள விநாயகர் சதுர்த்தி விழா ஏற்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டம் இந்து முன்னணி புதுச்சேரி மாநில தலைவர் சுனில்குமார் தலைமையில் நடைபெற்றது. கூட்டத்தின் முடிவில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில தலைவர் சுனில்குமார், புதுச்சேரி மாநிலம் முழுவதும் சுமார் 500க்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் பிரதிஷ்டை செய்ய உள்ளதாகவும், விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக நடைபெறும் எனவும் அவர் தெரிவித்தார். சமீப காலமாக புதுச்சேரி மாநிலத்தில் கோவில் சொத்துக்கள் அபகரிப்பதும் ஆக்கிரமிப்பதும் அதிகரித்துள்ளதாகவும், காரைக்கால் பார்வதி ஈஸ்வரன் கோவில் இடங்களை 60 பிளாட்டுகளாக பிரித்து விற்க முயற்சி செய்திருப்பது கண்டனத்திற்குரியது எனவும், இதன் மீது அரசு தீவிரமான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புதுச்சேரி அரசுக்கு கோரிக்கை விடுத்தார். இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.